இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட இறைசெய்தி மார்க்கு நச்சிரி 1:14-20, அதிலும் குறிப்பாக மார்க்கு நச்சிரி 1:1 காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கிவிட்டது, மனம் மாறி நச்சிரியை நம்புங்கள். காலம் நிறைவேறிவிட்டது, ஏன்னா வர இருக்கிறவர் வந்துவிட்டார். யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த அப்படின்னாலே காலம் நிறைவேறிட்டு. இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார், மனிதகுமாரன் வருவாய், மனிதகுமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவரை காலம் நிறைவேறவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மீட்பை கொடுப்பதற்காக, ரட்சிப்பை கொடுப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாகி பிறந்தாரே, அதனால அந்த காலம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்கு புரியமா? இரண்டாவது, இறையாட்சி நெருங்கிவிட்டது. ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆட்சி, இறையாட்சி, விண்ணரசு வந்து அடையாளம். குருடன் பார்க்கிறான், சிவுடன் கேட்கிறான், பூமியின் பேசுகிறான், இறந்தன் உயிருக்கிறான், பாவங்கள் மன்னிக்கப்படுது, எழுந்து குழந்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளாங்க. என்ன வந்திருக்கு? இறையாட்சி வந்திருக்கிறது. மூன்றாவது பிரியமானே, மனம் மாறி நச்சிரியை நம்புங்கள். மனமாறினது, இருவரை உலகத்துக்கு முகத்தை காண்பித்தேன், இது உலகத்துக்கு முதுகை காண்பித்து கடவுளுக்கு முகத்தை காண்பிக்கின்ற பொழுது நான் மனமாற, அப்படி மனமாறுகின்ற பொழுது எதை நம்ப முடியும்? நச்சிரியை நம்ப முடியும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், இப்பொழுது பரிசுத்தாருடைய யுகமாக இருக்கிறது, அவரை ஆட்சி செய்கிறார். ஆகவே காலம் நிறைவேறிவிட்டது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் இறுதி காலத்தில் வாழ்கிறோம் என்பதை உணர வேண்டும். மற்றுமல்ல பிரியமானே, ஒவ்வொரு அதிசயமும், ஒவ்வொரு அற்புதமும், ஒவ்வொரு வல்லமையும், ஒரு மகிமையும் அவருடைய வாழ்க்கையில் வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்திருக்கிறது? இறையாட்சி வந்திருக்கிறது. இறையாட்சிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் ராஜ்யம் என்பது 14:17 வாசிக்கிறோம், ரோமர்ல, இறை அரசு என்பது, இறையாட்சி என்பது உண்பதோ உடுப்பதோ குடிப்பதிலே உண்மையிலும் நீதியிலும் பரிசுத்தாவிலும் தூக்கிலும் மகிழ்ச்சி என்று சொல்கிறார். இவையெல்லாம் நமக்குள் வருகின்ற பொழுது, இந்த அதிசயங்களாம் நமக்குள் வருகின்ற பொழுது, இந்த அற்புதங்களாம் நமக்குள் வருகின்ற பொழுது, இந்த மகிமையெல்லாம் நம்மை நிரப்புகின்ற பொழுது நமக்குள்ள என்ன இருக்குது? இறையாட்சி நமக்குள் இருக்கிறது. எல்லாவற்றும் மேலாக நாம் பிரியமானவர்களே, உலகத்துக்கு முதலை காண்பித்து ஆண்டவர் முகத்தை காண்பிக்கின்ற பொழுது நாம் உண்மையிலே மனம் திரும்பலாக இருக்கிறோம். மனம் திரும்ப கனிகளை கொடுக்கும்பொழுது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கின்ற பொழுது நம் மனம் திரும்பலாக இருக்கிறோம். மனம் திரும்பலை செயலில் காட்டுகின்ற பொழுது நம் மனம் திரும்பலாக இருக்கிறோம். இப்படி மனம் திரும்பலாம் இருக்கின்ற பொழுதுதான் எதை நம்ப முடியும்? நச்சிதையை நம்பி வாழ முடியும். இத்தகைய நிலைக்கு நம்மை அர்ப்பணிப்போம், கையளிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.